புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வருகின்ற கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. மேலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை முழுவதுமாக கோவிட் மருத்துவமனையாக தற்காலிகமாக மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிப்பதில்லை எனவும் ஆக்சிஜன் படுக்கைகள் போதிய அளவு இல்லை எனவும் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாதுகாப்பு உடையணிந்து சென்று மருத்துவம் தொடர்பில் கேட்டறிந்திருந்தார். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தியிருந்தார். குறித்த ஆய்விற்கு பின்னர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். தயவு செய்து வெளியே வராமல் எச்சரிக்கையாக இருங்கள். செவிலியர்கள் அவங்க அந்த பிபிஏ கலட்டும் போது தொப்ப கட்டையா நனைஞ்சிருக்காங்க.